ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசால் பூரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மசால் பூரி செய்கிறதுக்கு அடுப்பே தேவையில்லைங்க, பச்சையாகவே எல்லாமே ஆட் பண்ணுறது தான். இந்த மசால் பூரி ஈவினிங் நேர ஸ்நாக்ஸு, உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ரொம்ப ஹெல்த்தியானதாக நம்ம கொடுக்கலாம். இப்போ இதற்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுல் அளவுக்கு நான் பூரி எடுத்து வச்சுருக்கிறேன். கேரட்டை நல்லா துருவி வச்சுக்கோங்க, கேரட்டை ஒரு கப்பு அளவுக்கு. அதே போல் ஒரு கப்பு அளவுக்கு வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பொரியை போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், அடுப்பே தேவையில்லை இதுக்கு. எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான். இப்போ பொரி போட்டதுமே இதில் நான் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அடக்கல்லை வந்து தோல் உரித்து வச்சுருந்தேன், அது ஒரு அரை கப்பு அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் கேரட்டை நாம் துருவி வச்சுருந்தோம், அதுவும் வந்து முக்கா கப்பு அளவுக்கு போட்டுக்கலாம். கேரட்லாம் இந்த மாதிரி பச்சையாக சேர்த்தும் பொழுது ரொம்பவும் உடம்புக்கும் நல்லது. இது சாட் பொரி மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பொரிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் வந்து ஊற்றணும் இதுக்கு. தேங்காய் ஊற்றும் பொழுது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். தேங்காய் ஊற்றினதும் மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா சாப்பிடவே முடியாது, ஏன்னா பொரியில் அவ்வளோவா அதிகமாக மிளகாத்தூள் ஒட்டாது. இப்போ சாட் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக போட வேணாம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையும் போட்டுக்கோங்க. நான் பொட்டுக்கல்லை இன்றைக்கி நான் போடலை. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து கையை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான், சூப்பரான சாட் பொரி ரெடி ஆயிடுச்சு. பொரி எப்போவுமே ஒரே மாதிரியே செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசீட்டில் கொத்தமல்லி தழையை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாமே கலந்ததும் நம்ம உடனே சாப்பிட்றணும், இதை வச்சிருந்தெல்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா பொரி ரொம்பவே சுருங்கி சுருங்கி சின்னதாகிரும், அப்புறம் நல்லா இருக்காது. இதை அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணினதும் பவுலில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க, சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சாட் பொரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சாட் பொரி ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குட் ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்கு வரும்.